உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் சரி செய்யப்பட வேண்டும் என்று புர்கினா பாசோ ஜனாதிபதி ரோஜ்மார் கிறிஸ்டியன்ஸ் கபோரி தெரிவிப்பு. வடக்கில் இனாட்டாவில் ராணுவ போலீஸ் பிரிவை இலக்கு வைத்து ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 49 வீரர்கள் மற்றும் 4 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. அருந்தகங்கள் மற்றும் உணவகங்களை திறந்து வைக்க கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தின் போது கோவிட் அனுமதி பத்திரம் பயன்படுத்தப்படலாம் என்று வேல்ஸ் அரசாங்கம் அறிவிப்பு. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இனி பூஸ்டர் அளவு செலுத்திக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவிப்பு. சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி 1,24,00,000 அதிகமான பிரேசிலியர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக தெரிவிப்பு. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சில பகுதிகளை அழித்த பாரிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று அதிகாரிகள் அச்சம். அத்துடன் பசிபிக் கடற்கரை மாகாணத்தில் சுமார் 18,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிஸ்லு தெரிவிப்பு. இந்திய ரஷ்யா இடையே வருடாந்த உச்சி மாநாடு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6 தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியா வர உள்ளதாக அறிவிப்பு. வியாழன் கோளை விட பெரிய நட்சத்திர கிரகத்தை கண்டுபிடித்துள்ளதாக அகமதாபாத்தில் இருக்கும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வுக்கூடி விஞ்ஞானிகள் தெரிவிப்பு. நவீன ரேடியல் ஆய்வு கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கிரகம் 725 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் எனவும் கண்டறிவு. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கட்டுமான பணிகளுக்கு தடை விதிப்பு. காற்றுத்தர மேலாண்மை ஆணையகத்தின் அறிவுறுத்தல்களை செயற்படுத்துவது குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கோபால் ராய் தலைமையில் பல்துறை அலுவலர்களின் கூட்டம் நடைபெற்ற போது இதனை தெரிவிப்பு. ஈராக் மற்றும் சிரிய நாடுகளின் டியாலா மாகாணத்தில் உத்கீம் பகுதியில் விமானப்படையினர் நேற்று முன்தினம் அதிரடி வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல். ஹெலிகாப்டர் மூலம் பயங்கரவாதிகளின் இருப்பிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல். புளூம்பெர்க் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு சுந்தர் பிச்சை அளித்த பேட்டியில் கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் குறித்து நான் பரிசோதனை நடத்தியுள்ளேன் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். தான் கிரிப்டோ கரன்சிகளை சொந்தமாக வைத்திருக்கவில்லை, ஆனால் சொந்தமாக்கிக் கொள்ள விருப்பம் உள்ளது என்றும் கூறியுள்ளார். நாட்டை முடக்குவதை தவிர்க்கும் முயற்சியில் பெல்ஜியம் தொடர் கோவிட் கட்டுப்பாடுகளை அறிவித்து வருகிறது. பெல்ஜியத்தில் உள்ள சிறுவர்கள் 10 வயதில் இருந்தே முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சனிக்கிழமை முதல் வாரத்தில் 4 நாட்களுக்கு வீடுகளில் இருந்து வேலை செய்வது கட்டாயம் என்றும் அறிவிப்பு. ஜப்பானில் டிரைவர் இல்லாமல் தானாக இயங்கும் அதிவேக புல்லட் ரயிலான ஷிங்கன்ஷென் ரயிலின் சோதனையோட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. பனியன் ரயில் பெட்டிகளுடன் மணிக்கு 62 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை கற்கும் இலங்கை மாணவி ஒருவர் புதிய உயர் தொழில்நுட்ப குண்டு துளைக்காத அங்கியை உருவாக்கியுள்ளதாக தகவல். சிட்னி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற மாணவி பிரபானி ரணவீர என்பவரை எகோ அலுமினியம் மற்றும் டைட்டானியம் ஆகியவற்றில் குண்டு துளைக்காத ஆடை ஒன்றை வடிவமைத்துள்ளார். சட்டவிரோதமாக படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை அல்பேனிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் அதிரடி திட்டம் ஒன்றை அமல்படுத்த பிரித்தானிய அமைச்சர்கள் தயாராகி வருவதாக தெரிவிப்பு. இந்தியாவின் பூட்டான் எல்லைப்பகுதியில் சீனா ஒருவரிடத்தில் 4 கிராமங்களை நிர்மாணித்துள்ளது. இதுகுறித்து செயற்கைக்கோள் படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அகமதாபாத் நகரை மையமாக கொண்ட நிறுவனம் கஞ்சா இலைகளை இனிப்பு துளசி இலைகள் என்று காண்பித்து விற்பனை செய்து வருவதாக தெரிவிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.